பிரபல நடிகரின் மகள் ஸ்ருதிஹாசன் அவர்களது காதலன் தற்பொழுது மரணமடைந்திருக்கிறார். முன்னாள் காதலரும் மும்பை தொழிலதிபரின் மகனுமான தற்பொழுது காதல் தோல்வியின் காரணமாக மரணமடைந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இரண்டாவது காதலனை தேடும் பணியில் ஈடுபட்ட ஸ்ருதிஹாசன் அவர்கள் முதல் காதலனுக்கு செய்த துரோகத்தின் காரணமாகத்தான் இந்த நிலைமையை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. தமிழ் சினிமாவில் 3 திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமான ஸ்ருதிஹாசன் அவர்கள் ஒய்திஸ் குலைவரி என்ற பாடல் மூலமாக வைரலாகவும் மாறினார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் போன்ற பல்வேறு மொழிகளில் இவர் நடித்தாலும் திருமணம் என்பது இவருக்கு கேள்விக்குறியாகத்தான் இருந்திருக்கிறது. காதல் என்பது இவருக்கு விளையாட்டாகத்தான் இருக்கிறது. முதலாவது காதலனை ஏமாற்றிவிட்டு இரண்டாவது காதலனை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஸ்ருதிஹாசன் அவர்கள் இனிமேல் என்ற பாடல் மூலமாக இவர் மற்றும் லோகேஷ் கனகராஜ் நடிப்பு மிக பிரம்மாண்டமான அளவில் பேசப்பட்டது. மேலும் இவர்களுக்கிடையான கெமிஸ்ட்ரியும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. தற்பொழுது முதல் காதலனின் மரணம் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியிருப்பதால் கமலஹாசன் அவர்களும் இவரது மரணத்திற்கு சென்று ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்திருப்பதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. ஸ்ருதிஹாசன் அவர்கள் தனது தந்தை போலவே மாறிவிட்டார் என்ற செய்தியும் இணையதளங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது.